சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா லென்ஸ் மேக்கப் ஃபார்முலா அண்ட் லென்ஸ் ஈக்குவேஷன். சரியா? சோ இது வந்து பிராக்டிக்கலான கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். சரியா? சோ இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தின் லென்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சோ இதுல வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? சோ கான்வெக்ஸ் லென்ஸ். சோ இது வந்து என்னது? பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ இது வந்து என்ன அப்படின்னா போல். சரியா? சோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட். சரியா? சோ இப்போ வந்து இந்த இடத்துல ஓங்குற ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்படி இன்சிடென்ட் ஆகுது. சரியா? சோ இன்சிடென்ட் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ரீஃப்ராக்ட் வந்து ஆகும். ஓகேவா? சோ இது வந்து என்ன அப்படின்னா ஐ டேஷ். சோ இந்த ஹோல் மீடியமே இன்னொரு மீடியம்குள்ள வச்சிருக்கோம். சோ இது N2ங்கிற மீடியமா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் நான் வந்து N1ங்கிற மீடியம்குள்ள வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல ஐ டேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? சோ இது வந்து ஒரிஜினல் இமேஜ் கிடையாது. சரியா? சோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு வர்ச்சுவல், இந்த ஆப்ஜெக்டினுடைய வர்ச்சுவல் இது. சரியா? சோ வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? பட் இந்த ரியல் ரீஃப்ராக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, சோ இந்த இடத்துல இப்படி பட்டு, சரியா? சோ இந்த இடத்துல வர ரீஃப்ராக்ஷன், சரியா? சோ இந்த இடத்துல வர ரீஃப்ராக்ஷன் வந்து என்ன ஆகும்னா செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வந்து ஃபார்ம் ஆகும். சரியா? சோ செகண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகும். சோ அதான் வந்து என்ன அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ். சோ இது வந்து என்னன்னு எழுதலாம், U அப்படின்னு எழுதலாம். சோ இது வந்து என்ன அப்படின்னா V-ன்னு எழுதலாம். சோ இது வந்து என்னது? வர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? சோ செகண்ட் சர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு இது வந்து இமேஜா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சதா? ஏன்னா ரெண்டு இடத்துல வந்து ஒன்னா வச்சு நம்ம ரீஃப்ராக்ஷன் பண்ணுவோம். சோ அதாவது வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, சோ இப்படி வந்து இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா இப்படி வந்து என்ன ஆகும்? ரீஃப்ராக்ட் ஆகும். சோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எடுத்தோம்னா இது இன்சிடென்ட் ரே. சோ அடுத்து இப்படி ரீஃப்ராக்ட் ஆகும். சரியா? சோ அந்த மாதிரி வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? சோ ஈஸி. ஓகே. சோ இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு என்ன ஈக்குவேஷன் நம்ம வந்து டெரைவ் பண்ணிருக்கோம்? என்ன ஈக்குவேஷன்? N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by R. ஓகேவா? சோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு ரீஃப்ராக்ஷன் வந்து நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல வந்து 1, இது வந்து 2. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரீஃப்ராக்ஷன் எதுல இருந்து எதுக்கு அப்படின்னா N1ல இருந்து N2க்கு வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வந்து N1ல இருந்து N1, சரியா? N1ல இருந்து N2. சோ அப்ப N2, ஓகேவா? சோ N2 அதுல வந்து இமேஜ் வந்து என்ன கிடைச்சிருக்கு? சோ இமேஜ் வந்து என்னது? B-. சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? இந்த இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு. V- minus N1. ஆப்ஜெக்ட் வந்து என்னது? U. சோ அதே மாதிரி ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரேடியஸ் வந்து N2 minus N1 by R1. ஓகேவா? சோ இது ரெண்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ரெண்டு ரேடியஸ் வந்து. இதே இது வந்து செகண்ட் ரீஃப்ராக்ஷன் எந்த இடத்துல இருந்து நடக்குது? N2ல இருந்து N1, அதாவது இந்த இடத்துல இருந்து இதுக்கு நடக்குது. ஓகேவா? சோ அப்போ இந்த கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இமேஜ் ஃபார்ம் ஆனதை எடுக்கணும். சோ இமேஜ் வந்து என்னது? வி. சோ அப்ப N1. சரியா? சோ N1 by V minus என்ன வரும்? திருப்பியும் வந்து N2. சரியா? சோ N2 by V-. சோ இந்த இடத்துல இது இதுல இருந்து தானே வந்து வந்திருக்கு. சோ அப்ப இதுதான் வந்து என்னது? வர்ச்சுவல் ஆப்ஜெக்ட். சரியா? சோ அப்ப N2 by V- N2 இருந்து N1ங்கறனால என்ன வரும்? N1 minus N2 divided by R2. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து 1, இது வந்து 2 அப்படின்னா, சோ ஆடிங் வந்து 1 and 2. ஓகேவா? சோ ஆட் பண்ணனா என்ன வரும்? N2 by V- minus N1 by U plus N1 by V minus N2 by V- is equal to N2 minus N1 by R1 plus N1 minus N2 divided by R2. ஓகேவா? சோ இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். சோ இது மைனஸ்ல இருக்கனால இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதி இது செகண்ட் எழுதுங்க. சோ N1 by V minus N1 by U, இந்த இடத்துல N2 minus N1 நான் காமன் எடுக்கிறேன். ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 1 by R1. பட் இந்த இடத்துல அப்படி இல்லை. சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் வந்து முன்னாடி எடுத்துட்டு வரேன். சோ மைனஸ் எடுத்துட்டு வந்தேன்னா மைனஸ், சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் தான் இங்க பிளஸ் ஆகும். சோ இப்ப இங்க மைனஸ் இருக்குன்னா இங்க என்ன எழுதணும்? பிளஸ் N2. ஓகேவா? சோ இதை எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் N2 minus 1 அப்படின்னு எழுதலாமா? சோ இந்த இடத்துல எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்? N2 1.
So in that minus. So n2 minus n1 common at 1 by r1 minus 1 by r2. Okay, ba? So in the equation, so this is the equation number 3. So this is divided by sorry, equation number 3 divided by n1. So this n1 divide pandrom. So n1. So divide pannumbodhu indha maala iruka n1 cancel aayidum. So 1 by b minus 1 by u is equal to n2 by n1 minus n1 by n1 into 1 by r1 minus 1 by r2. Okay va? Okay va? So ipo idu enna aagum 1 aagum. So 1 by b minus 1 by u is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. So idu equation number 4. Okay va? So in the case la vandu enna solranga appadina ipo object seriya so object vandu in the object vechirukka kuriya object infinity la irundhadna form aagra image vandu focal length la vandu enna aguma form aagum seriya so appo idu eppadi ezhudalam 1 by b ku badala 1 by f minus u ku badala 1 by infinity is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. So in the case la in the air seriya so air medium abingaanal n1 vandu 1 so n2 gadu vandu enadhu n nu eduthukuren okay va so appo 1 by f idu vandu 0 so appo n2 oda value n by 1 seriya so appo value vandu illa seriya n minus 1 into 1 by r1 minus 1 by r2 okay va so idha vandu enna appadina lens makeup formula so indha formula vechu da lens manufacturers vandu ovvoru lens ku enna radius of curvature theva enna refractive index vandu theva abingiradha vandu choose pannuvanga okay va ipo nama vandu lens equation vandu form pannuvom so indha lens equation ku vandu enna pandrom appadina so in the term seriya so in the term vandu infinity vandu zero dana so 1 by f so in the term vandu equation 5 vechukalam seriya so equation 4 y 5 y relate pandrom so appo idu rendu me same a iruka right hand side rendu same a iruka so appo left hand side eppadi ezhudalam 1 by b minus 1 by u is equal to 1 by f okay va so image object and focal length idu moonayum relate pandra lens equation undu nama enna panniyaachu find panniyaachu seriya so refraction endha medium la endha medium nadakkudhu indha part vandu important okay va so next vandu substitution paatha lens makeup formula na enna lens equation na enna so ella competitive exams ku me vandu enna the one of the important question okay va so easy a purinjirukku nu nenikiren so doubt edavadhu irundha kandipa comment section la theriyapaduthu okay va thank you.